ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொன்னா மட்டும் உடம்புல எல்லாம் ஆக்டிவ் ஆயிருது. You can cuddle. Did you want to cuddle? ஆள் பார்க்கதாங்க கண்ணுகுட்டி மாதிரி இருக்கும். அய்யோ இப்ப பச்சை குழந்தைங்க அவங்க இப்ப ஏதோ கடிச்சு தின்ற மாதிரி ஆக்ஷன் தான் போடுறாங்க. உண்மையாலுமே தின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்படியே புடுங்கடா கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி 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 புடுங்க அப்படி கவர் லைன் மாதிரி ஆகிடுறா. போல யாரும் இல்லையே வாழ்க்கையில சாஃப்ட் லேண்டிங் பேச்சு கேட்டம் கிடையாது. சும்மா நாங்க இறங்கினா ஊருக்கே கேட்கணும். என்ன தலைவரே நாலு நாள் மழைக்கு இத்தனை பெட்ஷீட் ஏட்டா எட்டு பெட்ஷீட் போட்டு பத்துனுங்கறடா. என்ன பண்ணுவேன் ஒரு நாய்க்குடி வளர்த்தா சந்தோஷமா இருக்கும். அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா வெளியே போனேன். ஒரு நாய் வாங்குறதுல போனேன். என்னது இது? இன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். எப்பா உருட்டுறான் 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 அரை மணி நேரத்துக்கு மேல உருட்டின்னுறான்டா. தோ வந்துச்சு தோ வந்துச்சு இந்த போடா வாகமா. ஒரு புடவை எடுக்கணும் தானே போனீங்க. நேரா போயிட்டு செவப்பு சாரி எடுத்துட்டு வரேன் தானே போனீங்க. இது பாரு மேனுபேக்சர் பண்ற கூட நேரம் ரெடி பண்ணி அமைச்சிட்டு இருப்பான் சென்னை. எவ்வளவு நேரம் கொஞ்சம் பாரு சாப்பாடு தீந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. கவர் எடுத்து பார்த்த பிறகுதான் தீந்துச்சுன்றது எனக்கே தெரியும். தயவு செஞ்சு நம்ப அப்படி முறைக்காத எனக்கு பயமா இருக்குது சொல்லிட்டேன். சொந்த வீட்டில் படுத்து தூங்குற சுகமே சுகம்தான்ப்பா. இன்னும் மூணு வாரம் தான் இங்க இருப்ப நீ. சரி மூணு வாரத்துக்கு சொந்த வீடு எனக்கு. ஏண்டா எனக்காக ஆசையா கது வச்சு வீடு வாங்கி வந்துட்டு உள்ள உட்கார கூடாது உள்ள படக்கூடாதுன்றீங்க. இனிமேட்டு இது என் வீடு தான். எவனா வச்சு கையை வச்சிங்க 12,000. சரி 12,000 இருக்கட்டுமே. 12 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு என்ன நீ? சார் அவன் மதிக்கலன்னா கூட பரவாயில்ல சார். நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். தெளிவா உட்காந்து இதை பண்ண அதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உட்காந்துருக்கான். This little f***er is a rogue US military asset and a danger to public safety. தபாரே குழந்தை தானே சீண்டி விடுவோம் கிள்ளி விடுவோம் எதனா பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ. சும்மா இருக்கும் ஒரு நெத்து விட்டனா ஓடுருவேன். சார் அவர் ஒரு குட்டி உலக பொருளே நின்னுகிட்டு இருக்காரு. யாராச்சும் போய் காப்பாத்துங்க. ஐயோ நான் போன குறுக்குல என்ன போட்டு உதைக்கிறான் அவன். விஐபி போற மாதிரி ரெட் கார்பெட் வாங்கி வந்தா கருப்பு கார்பெட் வாங்கி வந்துக்கிறேன். சரி நடக்க முடியும். தார்பாயை தூக்கிட்டு வந்துக்கிறான். வழுகுதுடா அது. நீ என்ன ஒண்ணும் பதறாதீங்க ஒண்ணும் பதறாதீங்க. நார்மல் டைப் நாய் தான். ஃபில்டர் அப்படி மண்டை வீங்கி போயிருச்சு தேங்க மாதிரி. எயில போமா இலேய் இலேய் நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காம்ஸ்டனுக்கு. ஏண்டா வாழ்க்கைய பத்தி நம்மளா யோசிக்கிறத விட தலைவர் அவர் வாழ்க்கைய பத்தி ரொம்ப கரிசனம் படுறாரே. இப்ப இந்த வீடியோல எனக்கு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இப்ப அந்த வவால பத்தி அக்கா கத்தாங்களா அக்காவை பார்த்து வவால் கத்துதா? ஹலோ
போறாங்க. Give it up. அங்க அது என்ன வண்டி ஹார்ஸ் பவர் போலாத ஹார்ஸ் பவர் யானை பவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப இழுத்துட்டு வர பாருங்க சார். பசியில வந்தவன ஏமாத்த கூடாது சார். பசியில சாப்பாடு போலான்ட்டு வந்தா சாப்பாடை காணும் சார். அவனுக்கு நான் புரி வைக்கணும்ல, அதனால அவன் பாசையில புரி வச்சுன்னு. கேட்டு வாக்கல, சாதா கேட்டு வாக்கல சார், சும்மா முறையான கேட்டு வாக்கு. நடந்து போயிட்டு சும்மா கிட்ட போய் நிக்க, அது நாய் ஒரு ஒரு வரை உரும்ப சரி. நாளைக்கு வரம்போ அவங்கள ரெண்டு பேரும் வாக்கிங் கூட்டு போகணும்னு வச்சுக்கலாம். சும்மா தெருவில் நிக்கிற மொத்த பேரை கூட கண்ணு நம்ம நாய் மலைதான் இருக்கும். எல்லாரும் டான்ஸ் ஆறாங்க சொல்லிட்டு தான் வீட்டு போனே தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு உரும்பு சார். கால புடிச்சு கை கால் காட்ட வரல கட்டி காட்ட வேணும். மகாராஜா மனசு கஷ்டத்துல இருக்காரு, எல்லாம் வழி விடுங்க பாப்போம். யாரு மேல யார விடுறா, வழிய விடுறா இதனா ஒண்ணு சொல்லிட்டு. டேய் மாட்டு தம்பி இங்க பாறா, டேய் புதுசா ஏதோ ஒரு கார் வந்துக்கிறா நம்ம ஏரியால. பொலிகாவா? டேய் பொலிக்க காரா உள்ளந்து இறங்குறா. டேய் கயிறு தூக்கிட்டாரு, ஓடு 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 ஓடு. பொலிக்காவை இப்ப எப்படி முளக்கா வாக்குறன்னு மட்டும் பாரு. குடும்பத்தோட பிக்னிக் வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து கார்ல இருந்து வந்து அவன் பாத்துட்டு மட்டும் போனோமா இல்லையா, குடும்பத்துக்கு எடுத்தாப்புல மானத்தை வாங்குறான். ஏய் குட் மார்னிங்டா, செம்மையா போச்சா? எப்படி டேய் யாரோ ஒருத்தன் எக்ஸ்ட்ரா இருக்கு மாதிரியே இருக்குது. யாராவன் வேற நைட்டு வந்து பெட்ஷீட் கேட்டான், ஓரா திமிரா பேசினல. நான் போனா அவன் இருந்தா கூட்டு வந்தான், ரெண்டில் கூட்டு வந்துக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், நீங்க அடிச்சுக்கிறது பிரச்சனை கிடையாது, நான் எப்பயுமே பாத்துக்கிட்டு இருக்கேன். சோப் போட்டு குளிக்கிறானுங்க, இதெல்லாம் இப்பதானே பாக்குறேன் நானு. சார் தண்ணி போற பைப்ல தண்ணி ஸ்டாக் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாதுங்க, அது ஸ்டாக் ஆனா இவன் வாயில எதுக்கு வாய்ஸ் ஸ்டாக் ஆகுதுன்னு கேக்குறேன். கடல்லேருந்து ஒரு சிப்பி எடுத்து திறந்து பார்க்க உள்ள ஒருத்தரம் போர்க்களத்துக்கு தயாராக இருக்கான். வாடா வாட்டா வந்து உள்ள பாடுற நீ. அவனை கூப்பிடும் போது நீ திரும்பணுன்றது பிரச்சனை கிடையாது. என்னடா ஃபேஸ் ரியாக்ஷன் இது? கடை கடன் போயிட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்க ஜூஸ்லாம் எடுத்து மடக்கு மடக்கு குடிக்கலான்ட்டு கதவு திறக்கா. டேய் என்ன பண்ணுறீங்க பாரு, வந்து நாலு நாளாவது இன்னும் ப்ரொமோஷன் கொடுத்து கொடுக்கவே இல்லை. நீங்கள் ஃப்ரீசருக்கு எப்படா ப்ரொமோஷன் கொடுப்பீங்க? ப்ரொமோஷன் ஃப்ரீசருக்குல ஐஸ் பொட்டி கொடுக்குறேன். என்ன ஒரு கால் டீஸ்பூன் மெமரி லாஸையும் சேர்த்து அவர் எந்த அளவுக்கு ஒரு பகுதி மிஸ் ஆயிருக்கு. ஏன் அந்த தண்ணியை கொஞ்ச நேரம் உட்காந்து தான் குடியும், இப்ப எதுக்கு தண்ணி குடிச்சுட்டு பறக்கிறான்? பிரபலி கிளம்பியதே. ஹாய் பிளாக் அண்ட் ஒயிட்டு,
டேங்க போறா, என்னடா வெரைட்டியா இருக்குற, வால்லாம் பெருசாகுது. இங்க பாரு, மண்டை கட்டாங்க, மண்டை கட்டேன். இங்க ஹை ஃபை, ஹைஃபை, ஒரே ஒரு ஹைஃபை இருந்தாலும் ஹைஃபை. ஏண்டா என்னடா இவ்வளவு ஆக்டிங் போடுற சார். அவர் பிரைம் கஸ்டமர் போல ஆர்டர் பண்ணிக்கிறாரு. போற வழியில அவன் கூட்டி இது வாய்ப்பு வச்சு கேம். இப்ப எப்படி டெலிவரி பண்றது? அவன் இறங்கி ஓடுறான். பாருங்க, பூனைங்களோட மாநாடு நடந்துகிட்டு இருக்கே, தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதீங்க, டேஞ்சரான பிளேஸ். ஒரு பிரச்சனைனா சும்மா தீயே வந்து வீட்டை பாதுகாக்கிறவன் யாரு? இவன் பாரு, நெருப்பு பர்த்டே கேக்கு மேல நெருப்பு கொளுத்துனதுக்கு ஓடுதுரா எங்கேயோ. வாழ்க்கையில் அனைத்து எல்லா சந்தோஷத்தையும் பெற்று பதினாறையும் பெற்று நல்லா இருறா, ஓடு. ஏண்டா கேட்டனா இப்போ உங்ககிட்ட நானு? சாருமா சார், கிட்னி டச்சிங் வீடியோ சார், சாதா வீடியோ கிடையாது சார் இதெல்லாம். சார் பாருங்க, டொனேஷன் போடுறேன், டொனேஷன் போடுறேன், டொனேஷன் போடுறேன். இந்தடா 10 சென்ட் போட்டிருக்கேன், சரியா பார்த்து பத்திரமா வச்சுங்க. 10 சென்ட் போட்டிருக்க தொட்டுக்கலாம். பாட்டை 10 சென்ட்டுக்கு தொண்ணுமா வரேன்.